ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காயத்ரி, ஷெஃப் அண்ட் ட்ரைனிங் சேனலுக்காக இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கடைகளில் அதிக காசு கொடுத்து வாங்கி அதை நல்லா இருக்குமோ இருக்காதோன்னு ஒரு யோசனையோடு சாப்பிட்றத விட நம்ம வீட்லேயே நம்ம கைப்பட செஞ்சு அதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு சில மாதங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு உளுந்து, நீங்கள் கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வெள்ளை உளுந்து தான் வச்சுருந்தேன், அதனால் அதிலே பண்ணுறேன். நீங்கள் கருப்பு உளுந்து எடுத்து பண்ணும்போது அது கொஞ்சம் டார்க்கான கலரில் வரும். உங்களுக்கு இன்கேஸ் அது வேணான்னா நீங்கள் வெள்ளை உளுந்தே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உளுந்தை ஒரு பாதி அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். லைட்டான ப்ரௌன் கலர் வர அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் நான் துளி கூட எதுலேயுமே எண்ணெய் சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் எண்ணெய் சேர்க்காமல் வறுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு வரும், லைக் ஒரு 6 மந்த்ஸ் கூட வரும், நல்லாவே இருக்கும். இப்போ இது லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு கடலை பருப்பு, ஒரு 10 to 15 வரமிளகாய், நான் குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன், இன்கேஸ் உங்களுக்கு நீளம் மிளகாய் தான் பிடிக்கும்னா அதுவும் சேர்த்துக்கலாம், 1 tablespoon அளவுக்கு சீரகம், 1 tablespoon அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்ல ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் மட்டும்தான் நீங்கள் வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வெளியில் ஃபுல்லாக கரிஞ்சு போயிடும், உள்ள பருப்பு வெந்தே இருக்காது. இப்படி நீங்கள் ஸ்லோ ரோஸ்ட் பண்ணும்போது ஃபுல்லாக நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகிடும். கடலை பருப்பு லேட்டாக தானே சேர்த்தோம், அது வறுபட்டிருக்குமான்னு யோசிக்காதீங்க, நல்லாவே வறுபட்டுடும். இன்கேஸ் நீங்கள் லார்ஜர் குவான்டிட்டியில் பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் நான் பண்ணுறேன், அதனால் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கிறேன். அதை எல்லாத்தையும் ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இதே கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் பெருங்காய கட்டிகள் நான் போடுறேன். நான் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். இன்கேஸ் உங்களுக்கு தூள் பெருங்காயம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது இந்த ஹீட்லேயே இந்த பெருங்காயம் எல்லாம் நல்லா புஸ்ஸுன்னு உப்பி பாப்கார்ன் மாதிரி ஆகி வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்காயம் எல்லாம் நல்லா உப்பி வந்தாச்சு. இது கூட தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்கேஸ் தூள் உப்பு சேர்க்குறீங்கன்னா அதையும் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கல் உப்பில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும், அதுக்காக அதை நான் கொஞ்சம் வறுத்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி வைக்கிறதுனால இது உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 3-4 மாதமாவது நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வெளியவே தான் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 to 1.5 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும், அதோடய வாசனை போகாமல் இருக்கும். 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு அரோமாவை கொடுக்கும், சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் இருக்கும். இது எல்லாமே முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் மட்டும்தான் வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு கருவேப்பிலையை எடுத்து பொடிச்சு பார்த்தீங்கன்னா அது நல்லா பவுடர் மாதிரி பொடிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் இதை வறுத்துக்கணும். இன்கேஸ் நீங்கள் பூண்டு பொடி பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி பூண்டையும் நல்லா இடித்து ட்ரை ரோஸ்ட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா ஆற வச்சு மிக்சியில் ஒரு மாதிரி குறகுறப்பாக பவுடர் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களோட வீட்லேயே செஞ்ச இட்லி பொடி ரெடி. தேங்க்யூ ஸோ மச்.